எஜுகேஷன் பற்றி பேசினாலோ இல்லை புக் எடுத்து படித்தாலோ தூக்கம் அப்படின்னுவாங்க. பட் ஆனால் எஜுகேஷன் பற்றி பேசினாலும் நிறைய விஷயங்கள் ரொம்பவே கலகலப்பாக போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். அடுத்ததா உங்கள் ரெண்டு பேர்கிட்ட, ஓகே, ஏன்னா நீங்கள் ரெண்டு பேர் தான் பேசாமல் அப்படி சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. இந்த கலாம் சாட் இருக்குல்ல, இந்த கலாம் சாட்டை வந்து எப்போத்துலேருந்து நீங்கள் எல்லாருமே சேர்ந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிங்க? அந்த கலாம் சாட் எதுக்காக, அது என்ன பண்ணிச்சு, ஏன்னா அது லான்ச் பண்ணிட்டீங்க, இது வரைக்கும் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னு விஷயம் பண்ணிங்க? இது நாங்கள் ஃபர்ஸ்ட் என்எஸ்எல்வின்ட்டு 2015 ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ரியல் ஸ்பேஸ்க்கு, அது நியர் ஸ்பேஸ் லான்ச் வெஹிக்கிள்ன்ட்டு ஆல்மோஸ்ட் 72 miles அந்த மாதிரி ஸ்பேஸ் கிட்ட, இன்னும் கம்மியாக ஒரு 1 lakh feet அந்த மாதிரி நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சென்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவோடு இன்னும் அச்சீவ் பண்ணும், இன்னும் பெருசாக நிஜமாக ஒரு சேட்டலைட் பண்ணி அனுப்பணும், அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்து எல்லாருக்கும் பண்ணுன்ட்டு அந்த ஒரு ஐடியா இருந்துச்சு, எப்படியாச்சும் பண்ணும், ஒரு சேட்டலைட் நிஜமாகவே அனுப்பணும் ஸ்பேஸ்க்குன்ட்டு. ஸ்கைசாட் ஃபுல்லாக எப்பவுமே எது எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் லாஸ்ட் மூமெண்ட்ல ஏதோ ஒன்று நடக்கும், கரெக்டாக அது போகாது, ஏதோ சின்னதாக ஏதோ ஒன்று நடக்கும் அந்த மாதிரி கண்டிப்பாக அணிக்காச்சு. ஸோ சரி, ஃபர்ஸ்ட் யாருக்குமே மைண்ட் வேலை செய்யலை, சரி குலாப் ஜாம் பண்ணி சாப்பிடலான்ட்டு மேம் கேட்டு குலாப் ஜாம் பண்ணி சாப்பிட்டு உட்காந்துருந்தோம். சரி உட்காந்து சாப்பிடும்போது சடனாக எல்லாருக்கும் ஒரு ஒருத்தராக நினச்சிட்டு இருந்தாங்க, சரி ஆமாம் வெயிட் இருக்கிறதுனால ரொம்ப வெயிட், அதனால தானே இவ்வளோ ஆகுது லான்ச்சு, லான்ச்க்கு ப்ரைஸ் இவ்வளோ அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம எதுக்கு குலாப் ஜாமுன் சைஸில் ஒரு சின்னதாக சேட்டலைட் பண்ணால் நல்லா இருக்குல்ல, அந்த மாதிரி அங்கேருந்து ஐடியா ஸ்டார்ட் ஆச்சு. மாதிரி உங்கள் டீமுக்கு குலாப் ஜாமுன், குலாப் ஜாமுன் சூப்பர் சொல்லலாம் அப்படி அங்கேருந்து. ஸோ அப்படி எப்படி பண்ணலான்னு அந்த அது மேலே ரீசர்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8 months ஆச்சு இந்த கலாம் சாட் ரெடி பண்ணுறதுக்கு. அப்படியே கலாம் சாட் குலாப் ஜாமுன்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, குலாப் ஜாமுன்ல இருந்து கலாம் சாட் ஐடியா அப்படி. ஓகே, அடுத்ததா நீங்க இந்த கலாம் சாட் வந்து என்ன வேலை எல்லாம் பண்ணோம்? We wanted to make space reachable for everyone. So we wanted to reduce the cost as well as make it easy. So we printed that, we made it in 3D printing and the material we used was carbon fiber polymer. That is very strong and light. And in top of we had a gigamolar counter which measured the radiations in space. So basically this was a technology demonstration, a demonstration satellite for the young generation who dreamt of sending something into space. That's it. சூப்பர். இப்போது நீங்கள் கலாம் சாட் லான்ச் பண்ணிட்டீங்கல்ல, இந்த கலாம் சாட் அந்த விஷயத்தை இல்லாமல் இந்த விஞ்ஞானத்துக்குள்ளே வரேன் நான் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன் அப்படின்றப்போ கண்டிப்பாக எல்லாரோட வீட்லேயுமே வந்து ஒரு சில எக்ஸ்பிரஷன் இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து. முக்கியமாக வந்து எனக்கு வந்து ஒருத்தருடைய நம்ம ரிஃபாத்தோட வீட்டிலேருந்து ஒரு மிகப்பெரிய டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் வந்துச்சு. ரிஃபாத் சொன்னப்போ அவங்க அம்மா வந்து லேப்டாப்பு ராக்கெட் கூட கம்பேர் பண்ணதா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ரிஃபாத் அந்த விஷயத்தை சொல்லுங்களேன். புது லேப்டாப் அங்கதான் இருந்தது, லேப்டாப் அங்கதான் இருந்தது. லேப்டாப்போட பட்ஜெட் என்ன இருக்க போது, மேக்ஸிமம் வந்து அப்போ நான் வாங்கின லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா 25 to 30K. நான் போய் சேட்டலைட் பண்ணணுமா அப்படின்னா நான் சொல்லுவேன், ஓகே அப்போ வந்து நீ லேப்டாப் வாங்காதடா, ஃபஸ்ட்டு சேட்டலைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மா எப்படிமா 25,000 ரூபாய்க்கு நான் ஒரு சேட்டலைட் பண்ண முடியும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கள் சேட்டலைட் வந்து அவ்வளோ லோ காஸ்ட்டில் நாங்கள் பண்ணணும். அதுதான் எப்பயாவது ஒரு இடத்துல நாம் வந்து ஒரு எதாச்சியாக சொல்லிடுவோம், ஆனால் அது பின்னாடி நடக்கும். ஆனால் 25,000 ரூபாய்க்குள்ள பண்ண முடியாது, ஃபியூச்சரில் பண்ணுவோம். இப்போதைக்கு நாங்கள் சில லட்சங்கள் கோடியிலேருந்து சில லட்சங்கள் கொண்டு வந்துருக்கீங்க. கூடிய சீக்கிரம் எங்கள் மம்மி சொன்ன மாதிரி 25,000 kit கொடுத்துடலாம். சூப்பர் சூப்பர். அடுத்ததாக வந்து இப்போது வந்து மிகப்பெரிய இன்னும் ஒரு மிகப்பெரிய ஹானர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70 வருஷம் நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சு 70 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 70 வருஷத்தை இந்தியா வந்து ரஷ்யா கூட ஒரு நல்ல ஒரு உறவில் இருக்குது. ஓகேவா, அந்த உறவை வந்து ஒரு ஹானர் பண்ணுற மாதிரி ரஷ்யா வந்து ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ரஷ்யாவில் இருக்கிற மாணவர்களும் இந்தியாவில் இருக்கிற மாணவர்களும் சேர்ந்து ஒரு சேட்டலைட் உருவாக்கணும் அப்படின்றது. உண்மையிலேயே எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாணவர்கள் வேறு யாருமே இல்லை, நீங்கள் தான், உங்களுடைய டீம் தான், அது இந்தியாவையே ரெப்ரசன்ட் பண்ண போகிறீங்க மறுபடியும் அப்படின்றப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த விஷயத்த ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி தான், ஒரு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அதை வந்து கேட்டோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த உங்களுடைய அந்த மூமெண்ட்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும். எப்படி என்ன பண்ண போகிறீங்க, அது எப்படி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு கையில் வரப்போ. எனக்கு வந்து இது என்னென்னா, நான் வந்து ரஷ்யன் ஸ்பேஸ் சென்டருக்கு அம்பாசிடராக இருக்கேன். ஓகே. ஸோ அங்கேருந்து வந்து நிறையா நான் வந்து விண்வெளி இப்போ காஸ்மோநாட்ஸ் ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே ஒரு வருத்தம் இருக்குது, கடவுள் என்ன சில பேருக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரா, எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி மனசில் தோணிகிட்டே இருக்கும். சரி, ஆஸ்ட்ரோநாட்ஸை கூட்டிகிட்டு வரணும் இங்கே இந்தியாவுக்கு, நிறையா குழந்தைங்க பார்க்கணும் அப்படின்னா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும்.
பட் அதே சமயம் ரஷ்யாவும் நம்ம உறவும் ரொம்ப வந்து ஒரு பலத்த உறவு. ஸோ ரஷ்யா நான் மாஸ்கோ போயிட்டு கெகாரின் காஸ்மோனாட் ட்ரைனிங் சென்டர் போகிறப்போ ஷலிசான் ஷரிப்போவ்னு ஒரு காஸ்மோனாட், அவர் தான் டைரக்டர் ஆஃப் ஜிசிடிசி, அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன். அவர் ரெண்டு தடவை விண்வெளிக்கு போயிருக்காரு, 6 மாதம் இருந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவர் காஸ்மோனாட்டா அப்படின்னு தெரியாது. ஏன்னா நாங்கள் போகிறப்ப என்னென்னா அவர் வந்து எங்களுக்கு டீ சர்வ் பண்ணுவார், காஃபி சர்வ் பண்ணுவார். ஸோ பசங்கள்லாம் நம்ம காஸ்மோனாட் பார்க்க போகிறோன்னு சொன்னீங்களே மேம், எங்கேனா அவர் தான் அப்படின்னோன்னு அப்படியே ஆடிடுவாங்க. ஏன்னா அந்த கல்ச்சர் நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா நம்மளுடைய இந்தியாவில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்கனா இப்படிதான் இருக்கணும். ஒரு லோ பீப்புள் அப்படின்னாலே அவங்க வந்து செருப்பு போட்டுக்க மாட்டாங்க, சட்ட அழுக்கா இருக்கும், அவங்க தான் அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி. இந்த காஸ்ட்டு, இந்த மதம், ஜாதி இதெல்லாம் நமக்குள்ள இந்தியாவில் ஒட்டு மொத்தமா, தமிழ்நாட்டு மட்டும் இல்லாம இந்தியால மொத்தமா உள்ள வச்சு அப்படியே நம்மள அப்படியே இப்படிதான் பண்ணிட்டாங்க. அதனால வெளியில இருக்கிற மற்ற நாடுகளை நம்ம பாக்குறப்போ இப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆமா, அவர் வந்தப்ப பசங்கள்லாம் காஃபியை கையில வாங்கிட்டாங்க, தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிட்டு. ஆனா அவர் தான் காஸ்மோனாட் ரெண்டு வாட்டி போயிட்டு வந்திருக்காருனால எல்லாம் அப்படியே எழுந்திட்டாங்க, காஸ்மோனாட்டா இவரா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இதை கொடுத்தா. ஸோ அதை பார்க்குறப்ப எனக்கு வந்து சரி, இவர்கிட்ட நம்ம அணுகினா வந்து அவர் ஒத்துக்கக்கூடிய நிலைமையில இருக்காரு அப்படின்னு நினச்சி அவர்கிட்ட கேட்டேன். ஸோ அப்போ நான் வந்து ஒரு ப்ரப்போசல் எழுதினேன். எழுதிட்டு நீங்களும் ஸ்பேஸில் ஸ்ட்ராங், நாங்களும் ஸ்பேஸில் ஸ்ட்ராங், ஸோ ஏன் நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சேட்டலைட் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ரப்போசல் எடுத்துகிட்டு போனேன். யூ வான்ட் பிலீவ், அப்படியே அக்ராஸ் த டேபிள் அவர் எனக்கு வந்து ஒரு சுக்காய் ப்ரெசென்ட் பண்ணார், மாடல் சுக்காய். அதில் வந்து டுகெதர் வி வில் ராக் திஸ் அப்படின்னு அவர் எழுதி சைன் அப்போவே போட்டு கொடுத்தாரு. என்னால் நம்ப முடியல, லைக் ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுத்து எடுத்து இங்கே செய்யறத தாண்டி அக்ராஸ் த டேபிள் ஒரு 10 நிமிஷம் பேச்சுவார்த்தையில் ஒரு நல்ல ப்ரொப்போசல் அப்படின்னோடனே இப்படி ஒரு டீல ஃபிரிஜ் ஓகேன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை நான் பார்க்குறேன் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம். அதை ஒரு சுக்கா எடுத்து உடனே அதில் சைன் பண்ணி கொடுத்து நம்ம வந்து கண்டிப்பாக இதை செய்கிறோம், இதுக்கு நானே பார்த்து செய்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னார். சூப்பர் மேம், ஒரு பெரிய மிகப்பெரிய ரெகக்னேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ரெகக்னேஷன் ரஷ்யாவிலேருந்து கிடச்ச ரெகக்னேஷன் இந்தியாவில் உங்களுக்கு வந்து கிடச்சிதா அப்படின்றது தெரியல. ஏன்னா அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா ஒருத்தங்களை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறதுன்றது வேற, அச்சீவ் பண்ணிட்டாங்க ஸோ வந்து கிரேட் கிரேட் அப்படின்னு சொல்கிறதில் விட அந்த அவங்க பர்சன்ஸ், ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு வந்து மீனை கொடுக்காத, அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக்கொடு, ஒரு நாள் நீ மீன் கொடுத்தனா ஒரு நாள் சாப்பிட்டுருவான் முடிஞ்சிரும், நீ கற்றுக் கொடுத்த அப்படின்னா அவன் வந்து லைஃப் ஃபுல்லாக அவன் அதை வச்சே பொழைச்சிக்குவான் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறப்போ கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து பெருமையாக அவங்க வெற்றி அடைகிறப்போ இருக்கிற ஒரு மகிழ்ச்சியை விட சும்மா அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ அந்த நேரத்தில் வந்து தேஆர் அவர்ஸ் எங்களோட மக்கள், எங்களோட மக்கள் சொல்கிறதுல கண்டிப்பாக ஒரு சுயநலம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் நீங்க வந்து கண்டுபிடிச்சது வந்து எப்படி, நம்மளோட கவர்மெண்ட் எப்படி அணுகுச்சு? இப்போ வந்து இது 3-4 பகுதியாக பிரிக்கணும் இந்த கேள்வியை. இப்போ ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் நாசாவில் வந்து இது காம்படிஷன், இதை பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஐடுடு லேர்னிங் இங்க் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், கொலராடோ ஸ்பேஸ் கிராண்ட் கன்சோர்ஷியம், நாசா, இவங்க 3 பேரும் சேர்ந்து நடத்தின இந்த காம்படிஷனில் வந்து நாங்கள் வெற்றி பெற்றோம். அதனால எங்களோட கலாம் சாட் மேலே ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் போச்சு. இப்போ ஒரு ராக்கெட் மேலே போகணும் அப்படின்னா அதுக்கு ஃபியூவல் காஸ்ட் இருக்குது, அதில் இவ்வளோ சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பணம் தான் வந்து முக்கிய காரணம். ஸோ அந்த பணம் அப்படிங்கிறது வந்து அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா அமெரிக்காவில் வந்து ஒரு சின்ன குழந்தை பபுள் கம் கொடுத்தா கூட அதை ஸ்பேஸில் அனுப்புகிறாங்க. ஏன்னா இப்போ எல்லாமே நம்ம வந்து எக்கனாமிக்ஸ், காசு தான் முக்கியம். ஸோ அந்த ராக்கெட் ஒன்று மேலே போகிறதுக்கு வந்து இத்தனை பேர் வேலை செஞ்சு இத்தனை காஸ்ட்டு இம்ப்ளிகேட் ஆகிறப்ப ஸ்டூடெண்ட்டோட சேட்டலைட் அதில் நம்ம போட்டுட்டோம்னா என்ன ஆகும்? சப்போஸ் வெடிச்சிருச்சுன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் இன்னும் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு பில்ட் ஆகணும். அப்போ என்னன்னா நாட்டோட பொருளாதாரம் இன்னும் கொஞ்சம் வந்து நிறைய வளரணும். கண்டிப்பாக அவங்களோட முயற்சி வெற்றி அடையணும். ஏன்னா உங்களை மாதிரி இன்னும் உண்மையில சொல்லப்போனால் நீங்கள் இருக்கிறதுனால ஒரு 4 பசங்க இல்லை ஒரு 10 பசங்க ஒரு 15 பசங்க இந்த விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இதே மாதிரி எத்தனையோ பசங்கள் வந்து இன்ட்ரெஸ்டோட இருக்காங்க, பட் ஆனால் அதுக்கான வழி என்ன அப்படின்றது அவங்களால தெரியல. ஸோ நம்மளுடைய அரசாங்கம் அதுக்கான வழிமுறைகளை கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். எல்லாத்துக்குமே எல்லாத்துலேயுமே கவனம் செலுத்துகிற மாதிரி இதுலேயும் கவனம் செலுத்தணும். ஏன்னா மாணவர்கள் தான் நாளைய ஆளுநர்கள், ஆட்சியாளர்கள் அப்படின்றப்போ நாளைய நம்மளுடைய இந்தியாவே வந்து நாளைக்கு இந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட தான் இருக்குது. தமிழ்நாடு அரசை வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து நன்றி கூறணும். ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கப்புறம் பாராட்டுறது கூட ஒரு பெரிய மனசு வேணும். அதையும் அசெம்பிளியில் வந்து இந்த மாதிரி குழந்தைங்க செஞ்சுருக்காங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம்.
ஏன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு சிஎம் தான் தலைமை அப்பா என்ன வேணால் சொல்லலாம். ஸோ அவர் வந்து எங்கள் எல்லாரையும் பாராட்டி அசம்பிளியில் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து ஃபண்டிங்கும் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஸ்டார்ட்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு நம்பிக்கை கொடுக்கும் மற்ற குழந்தைங்களுக்கு, சரி நம்ம ஒரு இன்னோவேஷன் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணால் நமக்கு வந்து ஸ்டேட் கண்டிப்பாக அங்கீகாரம் கொடுக்கும். ஸோ முதல்ல ஸ்டேட்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் நாடு வந்து அங்கீகாரம் கொடுக்கும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க, கலாம் சார் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. என்ன காரணம், அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்துச்சு, மற்றவங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்க. கலாம் சார் பசங்க வந்து நல்லா அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டாங்க. என்எஸ்எல்வி கலாம் டூ அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி இங்கேருந்து நம்ம வந்து வெளியே வேறு கிரகத்துக்கு வந்து டூரிசம்லாம் டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த பசங்கள்லாம் பார்க்குறப்போ குட்டி குட்டி பசங்களாக இருக்காங்க, அவங்களாம் அதெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கே கொஞ்சம் பிரமிப்பாக இருக்குது. அவங்கக்கிட்டே கேட்டு அவங்களோட ப்ராஜெக்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.